இந்த ஆளு பஸ்ல ஹெட்போன் வித்துட்டு வரும்போது ஒரு பொண்ணு எவ்வளவு இப்ப ஹெட்போன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு 200 ரூபாய்னு சொன்னதுக்கு சரி ரெண்டு ஹெட்போன் தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டு ஹெட்போன் வாங்கிட்டு வெறும் 200 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இந்த ஹெட்போன் வந்து 100 ரூபாய் தான், ரெண்டு 200 ரூபாய் சரியா போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு இல்ல மேம் இன்னைக்கு அவளுக்கு வரது இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கேட்காம இதோட வருத்த அவ்வளவுதான் சொல்லி பஸ்ல இருந்து இறங்கி போயிடுறாங்க. அந்த ஹெட்போன் காரரு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்படியே போயிடுறாங்க. இது நடந்து 4 நாளுக்கு அப்புறம் அந்த ஹெட்போன் காரரு தெருவில் வித்துட்டு வராரு. அப்போ அதே பொண்ணு வராங்க, வந்து இந்த ஹெட்போன் வச்சுக்கோ இது 4 நாள் கூட வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு அவரு அந்த ஹெட்போனை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா இது அந்த ஹெட்போனே இல்ல, இந்த கம்பெனி ஹெட்போன் நான் விக்கிறதே இல்ல மேடம்னு சொன்னா கூட அவங்க கேட்கவே இல்ல. நீ எனக்கு புது ஹெட்போன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நடு ரோட்ல சண்டை போட்டு வாங்கிட்டு போறாங்க. சரி மேடம் இந்த ஹெட்போனுக்காவது காசு தாங்கன்னு கேக்குறாரு. அப்போ அந்த ஹெட்போன் கூட காசு தராம அப்படியே போயிடுறாங்க. அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஹெட்போன் கராரு பஸ்ல ஹெட்போன் வித்துட்டு வராரு. அப்போ ஒரு பையனுக்கு இவரு ஹெட்போன் விக்கிறாரு. அந்த நேரத்தில் பின்னாடி பார்த்தா அதே பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இவர்கிட்ட ஹெட்போன் வாங்காத இவரு டூப்ளிகேட் விக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையன் ஹெட்போன் வேணான்னு சொல்லிடுறான். அப்போ அந்த ஹெட்போன் கராரு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, நீங்க எதுக்கு எனக்கு இந்த மாதிரி பண்றீங்க, ஒன்னு நீங்களும் வாங்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களையும் வாங்க விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அடுத்து இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நானும் உங்ககிட்ட ஏமாற மாட்டேன், மற்றவங்களுக்கு ஏமாற விட மாட்டேன்னு சொல்லி திமிரா சொல்றாங்க. அந்த நேரத்தில் அங்கே கண்டக்டர் வராங்க டிக்கெட் வாங்குறதுக்காக. அந்த பொண்ணு பரிசு தேடுறாங்க, பார்த்தா பரிசு இல்ல. அந்த பரிசு காணாம போனதுக்கும் அந்த ஹெட்போன் காரன் தான் காரணம்னு சொல்லி பஸ்ல கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த பொது மக்கள் அந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹெட்போன் காரனை அடிச்சு பஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த ஹெட்போன் கார மேல அந்த பொண்ணுக்கு என்ன கோவம்னு தெரியல. இப்படி ஆன உடனே அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பஸ்ல இன்னொரு திருடன் இருக்கான்னு. அந்த திருடன் மொபைல் திருடும் போது கண்டக்டர் அவனா பாத்துறாரு, பார்த்து பிடிச்சிடறாரு. அந்த திருடனை பிடிச்சி அடிக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட பர்ஸ் இவன் தான் திருடி இருக்கான்னு. அப்போ கூட அந்த பொண்ணுக்கு அந்த ஹெட்போன் கார மேல நம்பிக்கை இல்ல, நீ அவனோட ஆள் தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் இல்ல இல்ல அவன் யாருன்னே தெரியாது, அவன் மேல பழி வந்ததும் நான் சைலண்ட் ஆயிட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட கண்டக்டர் என்னமா அவன் பேச்சை கேட்டு ஒரு நல்லவனை அடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ஹெட்போன் காரனை தேடி போய் மன்னிப்பு கேட்கறாங்க.